அரசை எதிர்பார்க்காமல் மதுரை கேசம்பட்டி பஞ்சாயத்து மக்கள் தங்களது கிராமத்துக்கு தாங்களே சாலை அமைத்து முடித்துள்ளனர் மதுரை மாவட்டம் வெள்ளிமலைப்பட்டி இணைப்பு சாலையிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அடுத்தடுத்து உள்ள முல்லை நகரம் சிற்றருவிப்பட்டி கிராமங்களில் நூற்றுக்கணக்கான விவசாய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் கம்பு சோளம் திணை உளுந்து போன்ற பயிர்கள் விளைவதோடு தென்னை சாகுபடியிலும் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டுள்ளனா் இயற்கை எழில் சூழ்ந்து காணப்படும் இந்த கிராமத்திற்கு இதுவரை சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை விளைந்த தானியங்களை தலைச்சுமையாக மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை கரடு முரடான பாதையில் சுமந்து வந்து விற்பனை செய்யும் நிலை இப்பகுதி மக்களுக்கு ஏற்பட்டது அப்பகுதி மாணவர்களும் சாலை மற்றும் பேருந்து வசதி இல்லாமல் நடந்தே பள்ளி கல்லூரிக்கு சென்று வருகின்றனர் இங்கிருந்து போற இருக்காங்க சின்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏறக்குறைய ஒரு அறுபது பள்ளிக்கு போறாங்க

தற்போது குறிப்பிட்ட தூரத்திற்கு சாலை அமைத்துள்ள கிராம மக்கள் தொடர்ந்து சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தாத்தா காலத்திலிருந்து இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப இப்படி வாழ்ந்துகிட்டு வரும்போது வர வர கஷ்டங்களை தான் நாங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்க தவிர லாபத்துக்கு இடம் இல்ல இப்படி நாங்க முயற்சி பண்ணி இந்த ரோடை நமக்கு எடுத்துருவோம் அப்படின்ற முயற்சி பண்ணி இதுகளை வேலையெல்லாம் பார்த்து முடிச்சு வச்சிருக்கோம் இப்ப நவார்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இத எங்களுக்கு தார் சாலையை அமைச்சு தரணும் மண் சாலையை உருவாக்கியுள்ள இந்த கிராம மக்களின் தற்போதைய எதிர்பார்ப்பு அரசு அந்த சாலையை தார் சாலையாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கிராமப்புற வளர்ச்சிதான் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கும் போது கணினி யுகத்திலும் சாலை வசதி இல்லாமல் இருக்கும் கிராம மக்கள் பரிதாபத்திற்குரியவர்களாக காட்சியளிக்கின்றனா்